இந்த இனிய நன்னாளில் அம்மையப்ப தேவி மையத்துடைய பொதுநல அறக்கட்டளையுடைய 2021 ஆயுத பூஜையை சீரன் சிறப்பமாக இன்று கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அம்மையப்பர் சேவை மையத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் செயற்குழு உறுப்பினர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு எப்பொழுதும் போல இந்த அம்மையப்பர் டிரஸ்டுடைய மருத்துவ குழு தலைவராக இருந்தாலும் இந்த அமைப்பினுடைய அங்கத்தினராக திரு டாக்டர் ஜி ராஜகுமார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவரை இங்கே இந்த விழாவிற்கு வரவேற்கின்றோம். அதே போல நம் அம்மையப்பர் குடும்பத்தில் அங்கத்தினராக மிக முக்கிய பொறுப்பு வகித்து இன்று அகில இந்திய ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபியினுடைய தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய அதுவும் இந்த பகுதியிலேயே விளையாட்டு வீரர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய திரு பிஜேபி கணேசன்ஜி அவர்களை நாங்கள் இனிதே வரவேற்கின்றோம். அதே போல நுகர்வோர் பாதுகாப்பு பாம்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு பாத்திமிகு சுரேஷ் அவர்களையும் இனிதே வருக வருக என்று நான் அழைக்கின்றேன். அதே போல கண்ணன் அவர்களும் இங்கு மாநில தொலைத்துறை பிஜேபி அவரும் இங்கு அமைப்பினுடைய மாநில துணைத்தில் அவரும் கண்ணன் அவர்களையும் இதே வரவேற்கின்றோம். அதே போல நான் சார்ந்த உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய சென்னை மாவட்ட பிரதிநிதி சகோதரர் அருள் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களும் இதே வரவேற்கின்றேன். அதே போல மகர ஜோதி அறக்கட்டளுடைய நிறுவன தலைவர் என்னுடைய பாத்திமுக நண்பர் திரு டி கே ஜோதி பிரியன் அவர்கள் வந்திருக்கின்றார், அவர்களையும் இதே வருக வருக வரவேற்கின்றேன். மீது எல்லாம் இங்கே நான் ஒவ்வொரு எங்களுடைய நிர்வாகிகள் பெயர்களை சொல்ல முடியாது. அதே போல் செயற்கு உறுப்பினர்களும் சரி, இங்கு கூடி சேர்ந்தால்தான் தேர்ந்தெடுக்க முடியும் என்ற அடிப்படையிலேயே ஒவ்வொரு ஆண்டும் இது 13வது ஆண்டை தொடர்ந்து 14 ஆண்டுகள் இது நிறைவேறுகின்ற அளவிலேயே தொடர்ந்து நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். இது மற்றவர்களெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் செய்து கொண்டிருப்பது காரணத்தினால்தான் அருமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்துமிகு சகோதரர் எங்களுடைய முகத்தை எல்லாம் வெளித்தெரிவதற்கு காரணமாக ஓகே டேக் சேனல் மற்றும் திரைப்படத்துறையில் இருக்கிற ராஜேஷ் சகோதரர் அவர்களுக்கும் மிக்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல உச்சிலம்பட்டியிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய பிரகாஷ் தம்பி பிரகாஷ் அவர்களையும் இனிதே வருக வருக என வரவேற்கின்றேன். இப்போது நிகழ்ச்சியினுடைய சாராம்சமாக அடையாள அட்டையை நாம் மாதந்தோறும் கொடுப்போம். இந்த நிகழ்ச்சியில் சிலருக்கு அடையாள அட்டையை நமது கணேசன்ஜி அவர்கள் அன்படன் இதை அடையாள அட்டையை கொடுக்கும்படி அன்படன் அழைக்கின்றேன். அடுத்தது டி கே குருசாமி அவர்கள். குருசாமி திருமதி தேசராணி அவர்கள் நிகழ்ச்சி அன்புடன் அதை ஏற்றுக்கொண்ட கணேசன்ஜி அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை இங்கே பதிவு செய்ய முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. வட சென்னையிலே சென்னையிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்த அளவுக்கு எத்தனையோ சேவை மையங்கள் இயங்கி கொண்டு வருகிறது. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே நாம் ஏசிஎல் சீனிவாச அவர்களை நமது சத்தியமூர்த்தியின் மூலமாக அவர் நமக்கு அன்பு அறிமுகமானவர். பல நிகழ்ச்சிகளை நமது அவருடைய துணைத் தலைவராக பொதுச் செயலாளர்களுடைய ஆர்வம் மற்றும் டாக்டர் உட்பட அனைவரும் நான் வந்து குறிப்பாக அவருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாத நிகழ்ச்சியே கிடையாது இதுவரை. இதே பகுதியிலே இலா கணேசன் மதிப்பிற்குரிய கவர்னராக இருக்கக்கூடிய இன்றைய தினம் கவர்னர் கூடிய இலா கணேசன் ஐயா அவர்கள் வந்து சிறப்பாக கலந்து கொண்டு அவருடைய அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனார். அது ஒரு பெரிய விஷயம். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பார்கள். இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை பொது ஒவ்வொரு கோயில்களுக்கும் மற்றும் இதர நம் நாட்டுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அந்த மக்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு ஒரு நல்ல பண்புகளை கொடுத்து அவர்களை நல்ல அரவணைப்புடன் அதாவது யூனிஃபார்மோட போய் ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரே அமைப்பு இந்த தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது நம்முடைய தாய் தந்தை சேவை மையம் தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு அம்மையப்பர் சேவை மையம் சாரி அது பேரை மாற்றி அதனால்
அவருக்கு அவரும் அவர் கூட இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் ஒவ்வொருவருடைய பெயரை நான் என்னால் சொல்ல இயலாததனால் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டு ஒரு வெற்றிகரமான நிகழ்வுக்கு சென்று கொண்டிருக்கிறார். வடசென்னையை பொறுத்தவரையும் அவர் ஏசிஎல் சீனிவாசன் இங்கே கண்டவிட்டு கண்டம் தாவது போல வடநாடுகளிலே இன்றைக்கு அதிகமாக செயல் கொண்டிருக்கிறார். அவர் உலக அளவிலே இந்த அமைப்பை கொண்டு போய் சென்று மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நல்ல தருணத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு வருகிறேன். நன்றி பாருங்கள் டாக்டர் மைக் கிட்ட வரது ஏசிஎல் நீங்களே பாருங்க அப்படின்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மைக்குக்கு நெருங்கிட்டாரு. பேத்துற விதம் யாராவது என்ன சொல்லணும்ன்றது லெவல்ல அருமையாயிட்டு. இப்ப திரைப்பட நடிகர் வேற சின்ன திரை பெரிய திரை எல்லாம் பண்றாரு. அவரு சில வார்த்தைகள் பதிவு செய்ய வேண்டும். வருஷம் வருஷம் வந்து ஆயுத பூஜை வந்து நம்ம அம்மையப்பர் அரசு மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சிறப்பு அளிப்பாரா வந்த கணேசன் ஜி அவர்களுக்கும் மற்ற எல்லா அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம அமைப்பு கூட வந்து மருத்துவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு 15 இயர்ஸாக அப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளோ சேவை அதை சொல்லுவோம் அதை சொல்லிட்டு ஆரம்பித்து மருத்துவம் வந்து எல்லாருக்குமே ஒரு ஊக்கப்படுத்திட்டு அமைப்புனா எங்கள் எல்லாத்துலேயுமே சொல்கிற அளவுக்கு இருக்குது. என்ன போனாலும் அமைப்பு சேவை மையமா நல்ல ஒரு பேரில் இருக்குது. ஸோ நம்ம நிர்வாகி எல்லாருக்குமே ஒரு வார்த்தையில தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு கட்டுக்கோப்பாக எத்தனையோ ஒரு ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு ப்ராப்பராக போயிட்டு இருக்க மாட்டோம். மாதம் மாதம் மீட்டிங் போட்டு கரெக்டாக பண்ணி ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம். அது ஒரு கேப்டன்ஷிப் மாதிரி அழகாக பண்ணிட்டுருக்காரு. அவர் சீவாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவரோட எப்பயுமே அவர் என்ன எந்த ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணிட்டு இருப்பேன் கண்டிப்பாக தொடர்ந்து. ஸோ சீவாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வந்து முக்கியமாக ஒரு பதிவு என்னென்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜட்ஜுக்கிட்ட வந்து ஒரு இந்த விஷயம் அவருடைய கணேஷ்ஜி அவர்கள் வந்து ஏசிஎல் சீனிவாசன் அவர்களுக்கும் எனக்கும் அவர் அந்த கௌரவப்படுத்தினதில் ஜட்ஜுக்கிட்ட கொடுத்து அந்த கௌரவப்படுத்தினார். அதனால என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். மற்றும் நம்முடைய டாக்டர் ராஜகுமார் சார் அவர்கள் அம்மையப்பே சேவை மையத்தினுடைய ஒரு தூணாக இன்று வரை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா உதவியும் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அம்மையப்ப செயல்முறையில் இருக்கிற அனைவருக்கும் அடுத்த அமைப்பில் இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நானும் ஒன்னா 5வது வரையும் படித்தோம். அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டோம். 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் அவரை நான் சந்தித்தேன். அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுலேயும் இந்த இயக்கத்தில் நான் சேர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறேன். நான் இவரு இன்னும் பிரிப்பானா சொல்வேன். 5வது வகுப்புல இருந்து சொல்லும் போது மயான பகுதி பகுதியில் தான் நாங்க இருப்போம் மேக்சிமம். சரஸ்வதியின் பூஜை திருவிழாவில் எல்லோரும் கலந்து கொண்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்ம செல்வி கிளினிக் டாக்டர் ராஜகுமார் சாருக்கும் வருக வருக என்று வரவேற்று அவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய மகளிர் சார்பாக நான் எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழா வந்து எப்பொழுதுமே அம்மையப்பர் சேவை மையத்தில் செய்தோம்னா ஒரு குடும்ப விழாவாகவும் கூட்டு முறையில் தான் செய்கிறோம். தனிப்பட்ட முறையில் யாரும் செய்யலை. எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் வருக வருக என்று வரவேற்று எல்லோருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டா மகாதேவ மகேஸ்வராய சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தூர்.
உச்சாரை மலைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நான் பாடல் நீக்கி ஒளி இன்றருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணிய வந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில்லாடுகின்ற நடராஜ தெய்வம் சண்முக சுந்தரா சச்சிதானந்தா மேல்